ஹாய் ஹலோ நான் உங்கள் சுமதி மாமி கதை சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்க போகிறீங்க சரியா ஒரு பரந்து விரிஞ்ச பசுமையான காடு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு குகை அந்த குகையில் ஒரு அம்மா கரடியும் ரெண்டு குட்டி கரடியும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தது அம்மா கரடி தினமும் வெளியில் போய் குட்டி கரடிகளுக்கு தேவையான தேனடை தேனடைன்னா தேன் பூச்சி தேன் கூடு கட்டி இல்லையா அதுக்கு பேர் தேனடை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த தேனடை அப்புறம் நிறையா பழங்கள் அந்த மாதிரி நிறையா கொண்டு வர குட்டி கரடிகளுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து நிறையா கொண்டு வரும் சாயங்காலம் வரும் தினமும் கத்தாலில் போச்சுன்னா வெளியில் போச்சுன்னா தேடி பிடிச்சி காட்டுக்குள்ளே எதெல்லாம் குட்டி கரடிகளுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும் போகிறப்ப சொல்லிட்டு போகும் பத்திரமாக ஆயிருங்க குகையை விட்டு வெளியில் ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப குட்டி கரடி அதனால் குகையை விட்டெல்லாம் வெளியில் வராது ரெண்டுமே இப்போது இந்த அம்மா கரடி த தினமும் வெளியில் போகிறதையும் நிறைய குட்டி கரடிகளுக்கு நிறைய சாப்பாடு கொண்டு வர்றதையும் ஒரு நரி த பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அது சரியான சோம்பேறி நரி அது உழைக்காமல் சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்கும் அது அது நினச்சிது அடடாடா இந்த அம்மா கரடி தினமும் பாரு குட்டி கரடி ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கொண்டு வருது நாம் எப்படியாவது இதெல்லாம் சாப்பிடணுமே நம்மளால் உழைக்கவும் முடியல பசிக்கவும் பசிக்குது இப்படி எதையாவது இந்த கரடி கொண்டு வரதை ஏதாவது சொல்லி ஏமாற்றி இந்த குட்டி கரடி கிட்டேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தது நினச்சிட்டு அது அது மட்டும் இல்லை அது என்ன நினச்சிதுன்னா இந்த குட்டி கரடிகளை பயமுறுத்திட்டோம்னா நம்ம வேலை சுலபமாயிடும் நம்ம வந்து குட்டி கரடிகிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம் இதையே அது சாப்பாடு எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் என்ன பண்ணிச்சு அம்மா கரடி வழக்கம் போல் காற்றால் வெளியில் போன உடனே இந்த குக வாசலுக்கு இந்த நரி வந்தது நரி வந்துட்டு யார் அது உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுது இது நம்ம குபை வாசலில் வந்து நின்றுக்கிட்டு நம்மளை யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு ரெண்டு கரடியும் ரொம்ப பயந்து போய் தலை மட்டும் வெளியில் எட்டி பார்க்குது வெளியில் எட்டி பார்த்த உடனே இந்த நரி கேட்குது என்ன ரெண்டு பேரும் வெளியில் வரமாட்டிங்களா எங்கே அங்கேருந்தே பார்க்குறீங்க நீங்கள் ரெண்டு தான் கோகைக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அதட்டெல்லாம் மிரட்டலாம் கேட்குது ரெண்டு கரடிக்கும் குட்டி கரடிக்கும் புரியலை ஒன்றுமே புரியலை யாரிடாது நம்மளை வந்து இப்படி மிரட்டுறாங்களே அப்படின்னு ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருது வெளியில் வந்தோன்னே என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குது கேட்டோன்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு கரடியும் சொல்லுது என்ன ரெண்டு க குட்டி கரடி இல்லையா ரெண்டு வெளியில் போனது இல்லையா அதனால் நரி சொல்லுது நான் தான் இந்த காட்டுக்கு மந்திரி தெரியுமா இந்த காட்டில் இருக்கிற எல்லாரும் நான் சொல்கிறத கேட்க வேண்டியவங்க இந்த காட்டு விலங்குகள் எல்லாமே எனக்கு அடிமைகள் நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேட்கணும் இல்லைன்னா யாரை வேணாலும் நான் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுது இந்த கரடி ரெண்டுமே ரொம்ப பயந்து போச்சு குட்டி கரடி ரெண்டும் இப்படி யாருமே மிரட்டினதில்ல இதை சொல்கிறது நிஜம் அப்படின்னு சொல்லி நம்பிடுச்சு நம்பி பயந்து போய் இப்படியே எங்களை மிரட்டுறீங்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டது ஆ அப்படி கேளுங்க உங்கள் அம்மா தினமும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒழுங்காக எடுத்து வச்சு எனக்கு தான் கொடுக்கணும் தெரியுதா அப்படின்னு சொல்லுது ஏன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்குது பர் இந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பிடிக்காது ஆ அப்படின்னு சொல்லுது சரி அப்படின்னா எங்கள் அம்மாட்ட சொல்லி நாங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சிடுறோம் ஆ அப்படின்னு ரெண்டு கரடி குட்டி சொல்லுது தபர் அம்மாட்ட சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது அம்மாட்ட சொன்னீங்க உங்க அம்மாவை எங்கள் கொகைக்கே வர விடாமல் அப்படியே பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவேன் அதனால் அம்மாகிட்டலாம் சொல்லக்கூடாது அம்மா என்ன கொண்டு வராங்களோ அதை எனக்கு எடுத்து வச்சுருக்கணும் மறுநாளைக்கு எனக்கு நான் இதே நேரத்துக்கு வருவேன் எனக்கு கொடுக்கணும் ஆ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகுது இந்த ரெண்டு கரடை குட்டிக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களா ஐயோ அம்மா இல்லாமல் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நிஜமாவே ரெண்டுமே ரொம்ப பயந்து போச்சு நிறைய மிரட்டிட்டு போயிடுச்சு அம்மா வந்தது அம்மா வந்துன்னா கரடிகைகள் கிட்டே வழக்கம் போல் நிறையா எல்லாம் சாப்பிட்றதுக்குலாம் கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்தது கொடுத்த உடனே அம்மா முன்னாடி ஏதோ ஒன்று எத்தினோண்டு சாப்பிட்ற மாதிரி ரெண்டும் பாவலாக காட்டிட்டு ரெண்டும் அந்த அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்தது எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருச்சு ஏன்னா மறுநாளைக்கு நிறைய வந்தால் கேட்கும் இல்லையா அதனால எடுத்து வச்சிடுச்சு சரி பசங்க சாப்பிட்டாங்க போல் இருக்குன்னு சொல்லி அம்மா விட்டுருச்சு அப்புறம் அடுத்த நாளில் நரி வந்த உடனே இந்தாங்க மந்திரியார் அம்மா நேத்திக்கு இதெல்லாம் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நரிக்கிட்ட கொடுத்துச்சு ஆ இது தான் இது தான் கரெக்ட் இனிமே தேனமும் இப்படி தான் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு ரொம்ப கித்தாய்ப்பாக நரி அவங்க ரெண்டு பேரையும் பயமுறுத்திட்டு போயிடுச்சு போனோடனே இந்த ரெண்டு குட்டி கார்டுக்கும் பசி என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இன்றைக்கி அம்மா அளவு சாப்பிட்லாமான்னு நினச்சா ஆனாலும் பயமாக இருக்குது ஆனால் இது அம்மாட்ட சொல்லவும் பயமாக இருக்குது நரி வந்து இப்படி மந்திரியார் வந்து மிரட்டினார் அப்படின்னு மந்திரின்னு தான் நினச்சிட்டு இருக்காது நம்ம ரெண்டு குட்டி கரடியும் அதனால் மந்திரி வந்து மிரட்டினார் அப்படின்னு அம்மாட்ட சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது அப்புறம் அதே மாதிரி நிறைய போயிட்டு மறுநாள் வரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு இது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயந்துட்டு ரெண்டும் நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கு இது எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது ரெண்டுக்குமே புரியல கரடி குட்டிக்கு அம்மா வந்து அன்றைக்கும் அதை நிறையா சாப்பிட்றதுக்கெலாம் கொண்டு வந்தது அம்மா வந்து நோட் பண்ணுது இந்த ரெண்டு கரடி குட்டியுமே இயல்பாக இல்லையே அப்படின்னு நோட் பண்ணுது நோட் பண்ணிவிட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்த உடனே அதுங்க வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது ஆனால் நல்லா சாப்பிட்றதில்ல அதை கொண்டு போய் ரெண்டும் எங்கேயோ ஒளிய வச்சிடுச்சு ஒளிய வச்ச உடனே இதை அம்மா பார்த்துடுச்சு பார்த்து என்ன அம்மா ரெண்டு நாளாக மூணு நாளாக இந்த கரடி ரெண்டும் சரி இல்லை முகமும் சரி இல்லை இது என்னமோ பண்ணுது நம்ம எதாவது ப பண்ண அம்மாவுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி அம்மா கரடி கண்டுபிடிச்சிடுச்சு கண்டுபிடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொண்டு போய் அந்த அம்மா கொண்டு வந்து சாப்பாடுலாம் ஒளி வச்சுன்னா என்ன ஆச்சு எது கொண்டு போய் ஒளி வைக்கிறீங்க உங்களுக்கு தான் நான் கொண்டு வந்தேன் ஆ அப்படின்னு சொல்லி அம்மாக்காரடி கேட்குது கேட்டோடனே இந்த ரெண்டு வெள்ளை வெளத்து போயிடுச்சு போயிட்டு ஒன்று ஊன்னு அழுதுக்கிட்டு ரெண்டும் சொல்லுது இந்த மாதிரி மந்திரி வந்தார் இந்த மாதிரி மந்திரி சொன்னார்ன்னு உடனே ஓ நம்ம குழந்தைங்கள யாரும் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு அம்மா கரடி புரிஞ்சு போச்சு சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரெண்டும் கரடி குட்டியும் சாப்பிட்டு சாப்பிட்டு டப்பட்கிட்ட சாப்பிடுது ஏன்னா பாவம் பசியோட பசியோட ரெண்டு நாளாக மூணு நாளாக வச்சுட்டு வச்சு நறுக்கி கொடுத்துருச்சு இல்லையா அதனால் ரொம்ப பசி அம்மா சொன்னோன்னா எல்லாம் சாப்பிட்டோன்னே அம்மா சொல்லிச்சு எங்கள் பாரு நான் சொல்கிறபடி நாளைக்கு செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு சரி சரின்னு ரெண்டும் அதே மாதிரி அடுத்த நாள் கொஞ்சம் அன்றைக்கி வந்து கரடி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போகுது நம்ம அம்மா கரடி காற்றாலும் எழுந்த உடனேயே போகலை கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் போகுது நம்ம நறையும் வந்து வாசல் என்ன மறஞ்சிடுன்னு பார்த்துட்டே இருக்கு எங்கேயோ அம்மா கரடின்னு வெளியில் போகலையே போன உடனே தானே நம்ம குட்டி கரடி ரெண்டையும் போய் மிரட்ட முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு வழியாக அம்மா கரடி வெளியில் போச்சு அப்பாடா அம்மா கரடி போச்சு இனிமேல் நம்ம போய் குட்டி கரடிக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு இந்த நரி வந்து கோகைக்கிட்ட வருது கோகைக்கிட்ட வாசல் வந்து குட்டி கரடி ரெண்டையும் கூப்பிடுது கூப்பிட்டோன்னே குட்டி கரடி ரெண்டும் வருது அந்த ஒன்று மந்திரியாரே மந்திரியாரே எங்கள் அம்மா நேத்துக்கு கச்சக்கப்பாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேனடை கொண்டு வந்திருக்காங்க நிறைய பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை கொண்டு வந்துருக்கு மீனெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறையா அம்மா அதை கொண்டு வந்துருக்காங்க இதை கொண்டு வந்துருக்காங்கன்னு சொன்னோடனே நிறைக்கு நாட்கள் எச்சு வருது ஓ அவ்வளோ கொண்டு வந்துருக்காங்களா சரி கொண்டா கொண்டாங்கலாம் சாப்பிட கொண்டா கொண்டாங்க எங்கிட்ட எல்லாத்தையும் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுது மெர்ட்னோடனே அது ரெண்டு சொல்லு நாங்களும் குட்டி கரடிங்க நாங்கள் எப்படி எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் அதனால் இன்றைக்கி நீங்களே உள்ளே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ரெண்டு குட்டிக்கார்டையும் சொல்லுது அப்போ அந்த நரி சொல்லுது நான் உள்ளவர் அதா உள்ள யாரும் இல்லையா அப்படின்னு இல்லையே அம்மா இப்போ தான் வெளியில் போனாங்களே நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே நரி ஆமாம் 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 ஆமாம்ப்பா அம்மா தான் வெளியில் போயிருப்பாங்களே உங்களுக்கு கொண்டு வரணும் இல்லை சாப்பாடு த தினமும் போயிருப்பாங்களே அப்படின்னு சமாளிக்கிது சமாளிச்சுட்டு நிஜமாக யாரும் உள்ளே இல்லையே இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு ரெண்டுக்கார்டையும் சொல்லுது சரின்னு சொல்லிட்டு நரியார் வந்து உள்ளுக்குள்ளே போகுது உள்ளுக்குள்ளே போனோன்னு எங்கே வச்சுருக்காங்க எங்கள் அம்மா எங்கே காமிங்க காமிங்க அப்படின்னு நான் அவசரப்படுத்துது இங்கே வாங்க குகைக்குள்ளே உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க நாங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்களுக்கு கோகையில் உள்ளுக்குள்ளே பத்திரமாக எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஆ அப்படின்னு சொல்லி ரெண்டும் சொல்லு நிறைய அப்படியே கோகையோட உட்பகுதிக்கு போகுது என் போன உடனே அம்மா கரடி வெளியில் போன மாதிரி போயிட்டு வெளியில் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நாரி உள்ளே போகிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த நாரி உள்ளே போய் போனதை பார்த்த உடனே அம்மா கரடி வாசலுக்கு வந்துச்சு இந்த அம்மா கரடி உள்ளுக்குள்ளே வந்தது இந்த நாரி பார்க்கவே இல்லை அது எதை சாப்பிடலாம் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கு கோகைக்குள்ளே கோயில்களை தேடிட்டு இருந்துட்டு என்ன எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன்றிங்க ஒன்றுத்தையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குது அம்மா கரடி நிற்கிதுங்க நின்ட்டு அம்மா கரடி என் குழந்தைங்கள நீ வந்து ஏமாத்திரியா எங்கள் குழந்தைகிட்ட பொய் சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லி நரியோட வாழை பிடிச்சி சுழட்டி குகையோட செவத்தில் அடிக்குது ஒரு அடி ஐயோ அம்மா செத்தேன் அப்படின்னு நரி வழியால் துடிக்குது எந்திரிச்சி ஓடிடலான்னு பார்த்தா அம்மா கரடி விடவே இல்லை போட்டு அடி அடியே இனிமேல் வருவியா என் பசங்களெல்லாம் ஏமாத்தறதுக்கு வருவியா இந்த பக்கம் வருவியா வருவியான்னு சொல்லி போட்டு நல்லா சாத்தினோம் ஐயோ நான் வரமாட்டேன் என்னை விட்ரு என்னை உற்றுன்னு சொல்லி நரி வந்து கடைசியில் ஓடியே போச்சு தப்புச்சு அதுக்கப்புறம் அம்மா கரடி இங்கே பாரு யார் வந்து எது சொன்னாலும் புதுசாக யார் சொன்னாலும் நம்பிடுறதா இது வந்து வெறும் நரி இது வந்து மந்திரின்னு சொல்லி உங்ககிட்ட பொய் சொல்லி அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் எல்லாம் எப்படியெல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தியிருக்கு யாராவது இப்படியெல்லாம் சொன்னால் ஒன்று நீங்கள் வந்து பயப்படவும் கூடாது அது மட்டும் இல்லை இப்படியெல்லாம் அறிமுகம் இல்லாத யாராவது வந்து எதாவது சொன்னால் உடனே அதை அம்மாக்கிட்டையும் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துதான் சரிம்மா சரிம்மா அப்படின்னு ரெண்டு கரடிக்கிட்டேயும் சமத்தை கேட்டுக்கிச்சான் அதனால் எப்போவுமே நமக்கு தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவங்க யாராவது நம்மக்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாலோ இல்லை நம்மகிட்ட எதையாவது சொல்லி பயமுறுத்தினாலோ நம்ம அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை அதை பற்றி உடனே அம்மாக்கிட்ட வந்து சொல்லிடணும் இல்லையா